Dear people, we continue to talk on the topic the way to heaven. பரலோகத்தின் வழியை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கும்படியாக நாம் இந்த மாலையில் கூடியிருக்கிறோம். The second part of it. We saw in the morning when people asked, who will be the greatest in heaven? The Lord Jesus Christ said, he called a little child and said, verily, except ye be converted and become as little children, you shall not enter into the kingdom of God. So we need a deep humility and dependence on God. ஆழமான தாழ்மையும் தேவனை சார்ந்து கொள்ளுதலை நமக்கு தேவை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். Moreover, we saw the Lord Jesus Christ, those who are simple in the spirit, there's the kingdom of God, there's the heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், பாக்கியவான்கள், பரலோராஜ் அவர்களுடையது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். And in Matthew 7, we saw the straight gate and the narrow way. இடுக்கமான வாசலும் நெருக்கமான வழியை குறித்து பார்த்தோம். That leads to eternal life, heaven. அது பரலோகத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்கிறதை பார்த்தோம். The other one, broad way. இன்னொன்று விசாலமான வழி. You may do as you like. நீ விரும்புகிற வண்ணமாக நீ செய்யக்கூடிய காரியம். The one who enter into the straight gate, இந்த இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறவர்கள், all the way they have to travel in the narrow path. அவர்கள் நெருக்கமான வழியில் செல்ல வேண்டியதாக இருக்கிறதை குறித்து பார்த்தோம். But the broader way is so broad, even the gate is broad and the way is broad. அவர்களுக்கு வாசல் விசால விரிவானது, வழியும் விரிவானது. So anybody can live as they like. அவர்கள் விரும்புகிற வண்ணமாக வாழலாம். They may go and do this. இதை போய் செய்யலாம். Because it's so broad. அது விசாலமான வழி. They live as they like. விரும்புகிறபடி வாழலாம். They plan anything and they could do. அவள் எதை வேண்டுமானாலும் திட்டமிட்டு அதை செய்யலாம். So free for them to do. அதை செய்யும்படியாக அவர்கள் முற்றிலுமாக தங்களுடைய சொந்த வழிகளை தெரிந்து கொண்டவர்கள். But you must see the end of it. அதனுடைய முடிவை பார்க்க வேண்டும். The Bible says very clear. பேதுரு தெளிவாக சொல்லுகிறது இவ்விதமாக, the end, the leadeth to destruction, அழிவை நோக்கி செல்லுகிறது. It leads to the hell fire, நரகத்தை நோக்கி செல்லுகிறது. But the straight gate and the narrow way, இடுக்கமான வாசலும் நெருக்கமான வழியும், இட் லீட்ஸ் டு லைஃப், ஜீவனண்டை நடத்துகிறது. இட் லீட்ஸ் டு இட்டர்னல் லைஃப், நித்தியமான வாழ்க்கை. இட் லீட்ஸ் டு ஹெவன், பரலோகத்தை கிட்டி சேருகிறது. ஸோ ஐ எக்ஸ்பிளைன் திஸ் மார்னிங், வாட் இஸ் இட்? என்டர் இன் டு த ஸ்ட்ரெயிட் கேட் அண்ட் வாக்கிங் இன் த நேரோ பாத். இந்த காலையில் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து அந்த நெருக்கமான வழியினூடாய் கடந்து போவதை குறித்து நாம் பார்த்தோம். Dear people, it is nothing but turning away from our own self, நம்முடைய சுய வழியிலிருந்து திரும்பி, turning away from our own desire and plan, நம்முடைய திட்டங்கள் வாஞ்சிகளிலிருந்து திரும்பி, committing ourselves to God, தேவனுக்கு நம்மை முற்றுமாக ஒப்புக் கொடுப்பது.
As St. Paul said, on the way to Damascus, Damascus valiyaga nokki poi kondadha bolude, Lord, what do you want me to do? Andavare naan enna seiya sithama irukiren. There is an absolute surrender, mulumayana anga oppu koduthal. When the Lord met him on the way, valiyila devan sandhitha bolude, he had his own plan of killing the Christians. கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக சொந்த திட்டத்தை வைத்திருந்தார். He had all his power. அதற்குரிய வல்லமை பெற்றிருந்தார். The authority he had, அதற்குரிய அதிகாரத்தை பெற்றிருந்தார். So he was walking majestically towards the Damascus. தமஸ்கை நோக்கி அவர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். Probably the people, the Christians in Damascus, would have heard of his coming. அந்த தமஸ்கில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் அவருடைய வருகை குறித்து கேள்விப்பட்டிருந்திருப்பார்கள். They would have been trembling. பயந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். Dear people, God met Saul on the way. சவுலை தேவன் வழியிலே சந்தித்தார். So when the Lord met him, அவனை சந்தித்த பொழுது, he fell down, விழுந்தான். The Lord Jesus Christ, when he talked, that he was kicking against the thorns, முள்ளுக்கு முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று சொன்ன பொழுது, Acts of the Apostles, 9th chapter, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6th verse, and he trembling and astonished said, Lord, what will thou have me to do? Avan nadungi thigaitu, andavare naan enna seiya sithamai irukiren. Lord, what do you want me to do? Naan enna seiya sithamai irukiren. A complete surrender, muttilumaga ange oppu koduthal. A complete yielding to God. தேவனுக்கு முழுமையாக அங்கே தன்னை அர்ப்பணித்தல். That is the straight gate and narrow way. அதுவே இடுக்கமான வாசலும் நெருக்கமான வழியும். No more my will, என்னுடைய சித்தம் அல்ல. St. Paul says in Galatians 2:20, nevertheless, not I but Christ. இனிமேலுமாக நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்ன அந்த பவுலை கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம். So dear people, a person who is repented, மனந்திரும்பின ஒரு மனிதன், he turned back from the world, உலகத்திலிருந்து திரும்பி, from the sinful pleasures of the world, உலகத்தினுடைய எல்லா விதமான இச்சைகளுக்கு திரும்பி, traveling in the path of heaven, பரலோகத்தினுடைய திசையில் ஓடும்படியான ஒரு வாழ்க்கை முறை. So I would like to continue with that thought in the morning. ஆகவே இந்த காலையில் நாம் சிந்தித்த அந்த நினைவுகளோடு கூட நான் தொடர்ந்து பேசும்படியாக விரும்புகிறேன். ஹீப்ரூ 12 சாப்டர் 1st வர்ஸ், எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம், Wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். There are clouds of witnesses before us. நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள்,
பாரமான யாவற்றையும் Let us lay aside every weight. Dear people, there are so many weights which are pulling you in this path of heaven. இந்த பரலோக பாதையில நீ வாழும்படியான வாழ்க்கையில் உன்னை பின்னிட்டு இழுக்கும்படியாக பலவிதமான ஈர்ப்பின் தன்மைகள் உண்டு. All the things in the world, இந்த உலகத்தில் இருக்கும்படியான எல்லா காரியங்களை பார்க்கும் பொழுது the lust of the eye, கண்களின் இச்சை. Today it's so plenty for every man to feast upon his lustful eyes. தங்களுடைய இச்சைக்குரிய கண்களை அங்கு தனக்கென்று வேண்டிய அளவிலே போஷிக்கும்படியாக இன்றைக்கு பலவிதமான இச்சைக்குரிய காரியங்கள் மலிந்து கிடக்கிறது. The mobile phone is enough to feed you completely, to destroy your mind. உன்னுடைய மனதை பாதிக்கத்தக்கதாக அந்த மொபைல் போன் போதுமானதாக இருக்கிறது. Just a look at a very bad picture. ஒரு தவறான படத்தை ஒரு முறை பார்ப்பது. Dear people, how much it affects a person's mind. ஒரு மனிதனுடைய சிந்தையை அது எவ்வளவாக பாதிக்கிறது. How it affects his emotion, அவருடைய உணர்வுகளை எவ்வளவு பாதிக்கிறது. It spoils the heart and thoughts, இருதயத்தையும் எண்ணங்களையும் பாதிக்கிறது. The second look is always sinful. இரண்டாவது முறை அதை நீ பார்ப்பது பாவம். Suppose if you think, what is it? I will just see. இது என்ன நான் அப்படியே பார்க்கிறேன்னு சொன்னா, you commit sin, நீ பாவம் செய்கிறாய். This thought comes because of your lustful desire in your heart. இந்த எண்ணம் உன்னுடைய இதயத்தில் இருக்கும்படியான இச்சைக்குரிய அந்த சிந்தனையினால வருகிறது. If you are a person hates sin, பாவத்தை வெறுக்கிற ஒரு மனிதனாக இருப்பாயானால், you will hate it, அதை நீ வெறுப்பாய். You will have the hatred for such kind of evil things. அவ்விதமான பொல்லாத காரியங்களுக்கு உனக்குள்ளாக வெறுப்பு இருக்கும். Because you have a desire for sin, பாவத்தை குறித்த ஒரு விருப்பம் உனக்கு இருக்கிறதுனால, you want to look it the second time. நீ மறுபடியும் அதை பார்க்க விரும்புகிற. In the disguise of just telling, oh, what is it? இல்லை என்ன இருக்கு? As though there is nothing harm in this. அதில் எந்த ஒரு தவறு இல்லாததை போல, you just see the second time. When you see the second time, any lustful picture, இச்சைக்குரிய எந்த ஒரு படத்தையோ காரியத்தையோ இரண்டாவது முறை நீ பார்ப்பாயானால், you defile yourself, உன்னைத்தானே நீ தீட்டுப்படுத்துகிறாய். You defile your mind, உன்னுடைய மனதை நீ தீட்டுப்படுத்துகிற. You defile your heart, உன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற. You defile your holiness, பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்துகிற. You defile the very relationship with a holy God. ஒரு பரிசுத்தமான தேவனோடு கொண்டிருக்கிற அந்த தொடர்பை நீ தீட்டுப்படுத்துகிறாய். You take it light-hearted, ஏதோ ஒரு அலட்சியமாக அதை எண்ணிவிடுகிறாய். I just saw it, அதை பார்த்தேன். But you don't know that how much it affects you spiritually. அது ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை குறித்து உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Dear people, the first look itself can spoil, because many times to blot it out, how much a person should be very careful. முதலாவது பார்வையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறதை எடுத்து போடுவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவாக போராட வேண்டியதாக இருக்கிறது. Are you really careful in handling
ஏ மொபைல் ஃபோன் உன்னுடைய மொபைல் ஃபோனை நீ ஜாக்கிரதையாக பார்க்குறையா? அதில் ஜாக்கிரதையோடு கூட கையாளுகிறையா? டியர் பீப்புள், எங்கன் ஓல்ட் இஸ் பீங் டிஃபைல்ட் பை திஸ். வயதானவர்களும் இளையவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஈவன் த ஸ்மால் சில்ட்ரன், சின்ன பிள்ளைகள். வி சி ஹாரிபிள் நியூஸ், பொல்லாத செய்திகளை கேள்விப்படுகிறோம். The younger brother, seeing all this evil, he really spoiled his own sister and she got conceived in a whole family. ஒரு சொந்த குடும்பத்தில் ஒரு இளைய பையன் இதனால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த சகோதரியை தாமே தீட்டுப்படுத்தி கர்ப்பம் தரிக்கிற நிலைக்கு போன காரியம். What a horrible thing it is! எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். Dear people, unless you are really careful enough, it will affect your mind, heart, above all the relationship with God. அது உன்னுடைய இருதயத்தினுடைய சிந்தையும் எல்லாத்துக்கு மேலாக தேவனிடத்தில் கொண்டிருக்கிற தொடர்பையும் பாதிக்கிறது. This is the way of destruction. இது அழிவின் வழி. This is not the way of heaven. இது பரலோகத்தின் வழி அல்ல. The lust of the eye, கண்களின் இச்சை. The lust of the flesh, மாம்சத்தின் இச்சை. Your thought defiles you and makes you to commit sin. உன்னுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது. Bible says, suppose if you look at a lady with lustful eyes, you commit adultery. ஒரு பெண்ணை தவறான இச்சையோடு நீ பார்ப்பாயானால் அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறது. You committed adultery already, Bible says. நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. How many people are committing adulteries these days by mere look at the evil things in the cell phone? செல்ஃபோனில் விதமான பொல்லாத காரியங்களை பார்த்து எத்தனை மக்கள் விதமாக தங்களை அவர்கள் தாமே விபச்சார வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். There is no need for you to commit physical adultery. நீ அவிதமான ஒரு சரீர பிரகாரமான ஒரு விபச்சார வேசித்தனம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. When you look at a lady, when you look at a picture with a lustful eye, you already commit adultery. ஒரு ஸ்திரீயை or a man, ஒரு மனிதனை வெச்சையோடு நீ பார்க்கும் பொழுது நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. Dear people, when you are defiled, நீ தீட்டுப்பட்டிருக்கும் பொழுது, how could your prayers be heard by the Lord? ஆண்டவரால் உன்னுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? If I have wicked thoughts in my heart, God will not give heed to your prayers. பொல்லாத அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க மாட்டார். How many of your prayers are truly wasted? Do you know that? உன்னுடைய ஜெபம் எவ்வளவு வீணா போகுது தெரியுமா? You think that you are praying. நீ என்ன ஜெபம் பண்றன்னு சொல்ற, பட் God is not interested in such people's prayer. அவிதமான மக்களுடைய ஜெபத்தில் தேவன் ஆர்வமுள்ளவராக இல்லை. Unless you are really careful enough to have the right communion with God, தேவனோடு சரியான ஒரு தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் இல்லைன்னா, how much you may pray, நீ எவ்வளவு ஜெபித்தாலும், how big prayers, எவ்வளவு பெரிய ஜெபம் இருந்தாலும், how many people, they don't know God as a personal and prayer answering God in their lives. எத்தனை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற ஒரு தேவனாக அவரை அறியவில்லை. Prayer is a routine for them. ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில வழக்கமாக செய்கிற ஒரு காரியம். You don't expect even God to answer for such prayers. அவ்விதமான ஜெபங்களுக்கு தேவன் உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பதும் இல்லை. Why? Your communion with God is defiled. தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு தீட்டுப்பட்டு விட்டது. When you, the third thing, மூன்றாவது காரியம், the pride of life. I tell you, dear people, the proud man is an abomination before God. பெருமைக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவன்.
If you have proud thoughts in your heart, perumayana ennangal unakkullaga irukkumanal, God is not interested in hearing your prayers. Unga jabangalai kelpadhila devan aarumullavaragalla. How much of prayers even in the churches when the people pray just vanish in the air without not reaching God. சபையில் கூட எத்தனையோ மக்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்பது எவ்வளவாக இந்த கூரையை கூட எட்டுறதில்லை, காற்றில் கலந்து போகிறது. Really speaking, the amount of prayer that we really pray should bring so much of answers. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ பதில் வர வேண்டியது இருக்கிறது. பட் வேர் இஸ் தி ஆன்சர்? ஜெபத்திற்கு பதில் எங்க? Dear people, defiling, உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது. Don't think when you are a proud man, ஒரு பெருமைக்கார மனிதனாக இருக்கும் பொழுது யுவர் ப்ரேயர்ஸ் வில் பி ஹர்ட், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதாக என்னாத. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் ஜெபம் ஜெபிக்க மாட்டார். This is not the path of heaven. இது பரலோகத்தின் வழி அல்ல. The path of heaven is humility. பரலோகத்தின் வழி தாழ்மை. Unless you repent and become like a small child, மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல நீ மாறலன்னா, யூ கான்ட் கெட் இன் டு ஹெவன். ஸோ த பாத் ஆஃப் ஹெவன் இஸ் கம்ப்ளீட்லி அ பாத் ஆஃப் ஹியூமிலிட்டி. பரலோகத்தினுடைய வழி ஒரு தாழ்மையின் வழி. ஸோ யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்துகிறாய். யூ என்டர் இன் டு த ஸ்ட்ரெயிட் கேட், அந்த இழுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறாய். You walk in the narrow path, and the nerukkamana valiyil nadakkirai. That means not my will, O God, enudaiya sittam alla, your will, O God, umudaiya sittam. Surrendering to God, humbling ourselves before God, devanukku munbaga namai muthumaga thaalthi avarukku munbaga namai verumaiyaakkumbadiyana kaaryam. I tell you, dear people, the path to heaven is absolutely the way of humility. Paralokathinudaiya paadai endru thaalmaiyin vazhi. The path of heaven is the way of surrendering to God. Paralokathin vazhi endru devanukku muthumaga thanai appanitha vazhi. The path of heaven is the one where you completely yield to God, to His will. Andrai devanudaiya sitathukku muthumaga unnudaiya kaaryathai oppukoduthu vaalugira vaalkai thaanga paralokathin vazhi. This evening, have you really surrendered to God? Devanukku unnudaiya vaalkaiyil avidhamaga oppukoduthirukkiraya? That's why in Romans 12 chapter it says, living, surrendering as a living sacrifice. ஒரு ஜீவ பலியாகமே ஒப்புக் கொடுக்கும்படியான காரியம். So the Bible says, what is the path of heaven? பரலோகத்தின் வழி என்பது என்ன? Hebrew 12 chapter. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, let us lay aside every weight and the sin which doth easily beset us. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெகு சீக்கிரத்தில் வீழ்த்தும்படியான பாவம் என்ன? I spoke this morning, இந்த காலையில் நான் பேசினேன். How many Christians, they linger evil thoughts in their hearts. எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளவர்கள் அவருடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். They have the thoughts of uncleanness, asuthamana ennangal. These are all some of the secret sins. It is not being revealed to others. Ivu ragasiyamana paavangal veliye ange theriyavadilla. How much of bitterness is there in your heart? Unga irudhayathila evvalavu kasappu irukkirathu? How much hatred about the people is there in your heart? Unga irudhayathila evvalavu veruppu irukkirathu? You could not love people, மக்களை நேசிக்க முடியவில்லை. You have thoughts of jealousy, பொறாமை. How even among preachers, பிரசங்கிகள் மத்தியில் how much of jealousy is there? எவ்வளவு பொறாமை இருக்கிறது? Even among the ministers, ministry, ஊழியங்களில் ஊழியக்காரர்கள் மத்தியில் how much of
Pride, பெருமை எவ்வளவு இருக்கிறது. You have so many things which are wicked. பொல்லாத பல காரியங்களை நீ கொண்டிருக்கிறாய். But what is the use of praying as though you are a saint? ஒரு பரிசுத்தவானை போல நீ ஜெபித்து என்ன பிரயோஜனம்? When you go to the prayer meeting, ஜெபக்கூட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக, when you go to the closet, நீ ஆமே கதவை மூடி தேருக்கும் ஜெபிப்பன்பாக, first set right your heart, that is the right way of prayer. நீ சுள்ள இருதயத்தை சரிபடுத்து, அதுதான் சரியான ஜெபம். If there is anything wicked in my heart, Lord, take them away. என்னுடைய இருதயத்தில் பொல்லாதது இருக்குமான அதை எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு செபி கொடார். The psalm is very clearly says, If I have wicked thoughts in my heart, the Lord won't hear my prayer. It is rather a hypocrisy, எதிர் மாயமாலம். So the best way that you could do is, நீ செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம், even before going to a prayer meeting, ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால், when you want to pray alone with God, தேவனோடு தனியாக ஜெபிக்கும் பொழுது, remove, examine yourself, நீ ஆராய்ந்து பார். Examine your heart, உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார். Is there anything which hinders your prayer, உன்னுடைய ஜெபத்தை தடை செய்யும்படியான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? Because it affects the relationship with God. Enendra devanukku manakkum ulla uravai edu baadhikkirathu. Rather I prefer, I don't want to my relationship with God to be affected because of my evil heart and the things of the heart. என்ன பொல்லாத இருதயத்தை அதனுடைய காரியங்களால ஆண்டவரோடு கொண்டிருக்கிற அந்த தொடர்பை நான் இழந்து போக விரும்பவில்லை. If there is any thought of jealousy, porama enanam irukkirada, Lord forgive me, I should not have this thought. Andavare enne mannitharul, inda ennangal enak irukka koodadhu. Any bitterness, kasappana ennangal, hatred, kasappana unarvugal, Lord take them away, enne eduthu podum, because it affects my living relationship with God. Ena jeevanulla devanodu kuda kondirukkira thodarvu enne baadhikkirathu. I could not have joy of the Lord, andrudaiya sandoshathai naan kondirukka mudiyavilla. I could not have the peace of God ruling in my heart, enrudaiya irudhayathila devanudaiya samadhanam aalugai seiyumbadiyaga illa. Why so many Christians' faces are so much betrayal of their own wickedness? ஏன் அநேக கிறிஸ்தவனுடைய முகத்தை பார்த்தா அவருடைய பொல்லாத தன்மையை காண்பிட முடியாத காணப்படுகிறது? Why the countenance is fallen? ஏன் முக நாடி மாறுபடுகிறது? Because your heart is not right with God. உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியில்லை. Are you willing to acknowledge, Lord, I am so bad. ஆண்டவரே நான் மிக மோசமான என்பதை ஒத்துக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to acknowledge as you are? நான் இருக்கிற வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறையா? Sin is sin, பாவம் பாவம்தான். You cannot name sin as something in a different word. பாவம் என்கிறத வேறொரு வார்த்தை போட்டு நீ அவிதமாக சொல்ல முடியாது. Bible says you have to remove. நம்மை சுற்றி நெருங்கிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, the sin which so easily beset us. Dear people, some people corner originally they are very very sinful or wicked. சிலர் இயற்கையாகவே பொல்லாத குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. The very nature, you should be different from other people. நீ மற்றவர்களுக்கு வித்தியாசமான ஒரு நபராக இருக்கணுங்க. That is Christianity. அதுதான் கிறிஸ்தவம். You are afraid of sin. பாவத்தை குறித்து நீ பயப்படுகிற. I tell you, dear people, a Christian will fear the sin rather than anything else. ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை குறித்து மற்ற எல்லாவற்றை குறித்து பயப்படுகிறதல்ல, பாவத்தை குறித்து அவன் பயப்படுகிறவனாக இருப்பான். Why? ஏன்? Because it affects my living relationship with God.
தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பாதிக்கிறது. This is not the path of heaven. இது பரலோகத்தின் வழி அல்ல. This is the path of eternal damnation. நித்திய ஆக்கினைக்குரிய வழி. How could I be there? நாங்க எப்படி இருக்க முடியும்? At every step committing myself to God. ஒவ்வொரு அடியிலும் தேவனுக்கு என்னை ஒப்புக்கூடாதபடிக்கு. Dear people, the Bible says நெருங்கி நிற்கிற பாவம் visitors. Some people have a very nature of so many wicked thoughts, anger, jealousy, bitterness. சில மக்கள் இயற்கையாகவே கோபம், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, filled with such nature, அவிதமான சுபாவங்களினால நிரம்பினவர்களாக இருப்பார்கள். They are carnal minded, மாம்ச சிந்தை. So if you say you are a Christian, நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வாயானால், if you say that God has saved you, ஆண்டவனை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்வாயானால், you will definitely humble yourself. உன்னை நீ தாழ்த்துவ. Dear people, if your prayer should be effective, உன்னுடைய ஜபம் கேட்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டுமானால், confess your sins before God and come to the prayer meeting. உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜப கூட்டத்துக்கு வா. Then God will hear your prayers. அப்பொழுது கர்த்தருடைய ஜபத்தை கேட்பார். When you go alone and pray, தனியாக போய் ஜபிக்கும் பொழுது, examine your heart, search your heart, உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரு. If there is anything wicked, Lord, remove me. Remove them. வேதி உண்டாக்கிற வழிகள் இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். Lead me in the path of eternal righteousness. நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. That is the path of eternal righteousness. நீ நித்திய நீதியின் வழி அது. That is the path of heaven. அது பரலோகத்தினுடைய வழியாக இருக்கிறது. Dear people, these are some of the things which don't really Christians are serious about this. கிறிஸ்தவர்கள் இதை குறித்து அக்கறையுள்ளவர்களாக இருப்பதில்லை. But these are all the things which affects them very much. And அவருடைய வாழ்க்கை அதிகமாய் பாதிக்கிறது. That testimony is being affected. அவருடைய சாட்சி பாதிக்கிறது. Their relationship with God is affected. தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த உறவு பாதிக்கிறது. They don't have the joy of the Lord. அவருடைய கர்த்தருடைய சந்தோஷம் அவர்களில் இருப்பதில்லை. They don't have the peace of God in their lives. அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருப்பதில்லை. When there are trials which they face, அவர்கள் சந்திக்கும்படியான பிரச்சனை மத்தியில் they're not able to withstand, நிற்க முடியறதில்லை. They very easily betray their own carnal nature in behaving like a heathen. ஒரு பிரஜாதியான நடக்கிறத போல அவங்களுடைய அந்த வழிகளில் நடக்கிறதுல சீக்கிரமாக அதை காட்டிடுறாங்க. Why? They don't have a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு தொடர்பு இல்லை. Dear people, why we are living like this? ஏன் இப்படி நம்ம வாழுகிறோம்? So the Bible says, remove them. Let us beside. And Bible says, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறாரமா இயேசுவை நோக்கி. In the narrow path, the eyes of a man is really set on only on one object. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பார்வையெல்லாம் ஒன்றே ஒன்றை தான் நோக்கி இருக்கும். What is that? The Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பார்வை. Oh dear people, his eyes are fixed on his master. ரஜமானின் பேரிலே அவருடைய கண்கள் தாமே அங்கே காணப்படுகிறது. His eyes are fixed upon the one who ran before him. அவனுக்குன்பாக ஓட்டத்தை ஓடின அந்த தேவனை இயேசுவை நோக்கி பார்க்கிற பார்வை. Not hearing here, looking at this, not looking at idhaiya adhiya nokki pa. This is the path of heaven. Idu paralogathin valinga. This is the path of heaven. Idha paralogathin vali.
So his eyes are fixed on Jesus. Yesuvin perile avanude kangalanadu ange padiyapattirukkirathu. Who was Jesus? Yesu yaar? I would like to, before completing this verse, Philippians second chapter. பிலிப்பியர் கீழ்நீர் இரண்டாவது அதிகாரத்துக்கு நான் உங்கள் மத்தியில் அந்த பகுதியை பார்ப்பதற்காக வர விரும்புகிறேன். Philippians 2:5. பிலிப்பியர் 2:5. Let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Who being in the form of God thought it not robbery to be equal with God. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், but made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததாக தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself. Oh, the humble Savior, தாழ்மையுள்ள இரட்சகர். His eyes are fixed on only one person. அவருடைய கண்கள் ஒரே ஒரு நபரை மாத்திரமே நோக்கி பார்க்கும். That is Jesus, இயேசுவை மாத்திரமே. Dear people, this is the path of heaven. இதுதான் பரலோகத்தின் வழி. Where are you traveling? நீ எங்கே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற? In which path are you traveling? என்ன வழியில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? You say that you travel in the narrow path. இடுக்க நெருக்கமான வழியில் பிரயாணம் பண்ணுறேன் சொல்கிற. But the behavior of yours doesn't appear that you are traveling in the narrow path. ஆனால் உன்னுடைய நடத்தைகள் மற்ற காரியங்கள் அந்த நெருக்கமான வழியில் போகிறதை போல காணப்படலையே. He humbled himself. தன்னைத்தானே தாழ்த்தினார். Looking at Jesus, Yesuvai nokki. Dear people, this is the path of heaven. Idha parlokathin vazhinga. At every step, Lord, what is your will? Andavare umudaiya sitham enna? Even in Hebrew 12th chapter, Hebraeyar 12th adhigaram, the first verse, the Bible says, the next part of it, அதனுடைய அடுத்த பகுதி, and as let us run this race with patience, that is, let us run with patience the race that is set before us. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். The race that is set before me, எனக்கென்று நியமித்திருக்கிற பாதை. Yes, dear people, not looking at this man or that lady, இந்த மனிதனை அந்த பெண்ணை பார்த்தல்ல. Not looking at this people or that people, இந்த மக்களை அந்த பாக்களை பார்த்தல்ல. Oh, they are having plenty in this world. இந்த உலகத்தில் நிறைய உங்களுக்கு இருக்கு. They have a lot of money, நிறைய பணம் இருக்கிறது, lot of treasures, பொக்கிஷம் இருக்கு. No, not looking at those things, அவைகளை பார்த்தல்ல. What God has appointed me, எனக்கு என்ன தேவன் என்ன வழியோ நியமித்திருக்கிறாரோ. மேபி சம்டைம்ஸ் யூ மே லிவ் இன் வாண்ட்ஸ். சில சமயங்கள் ஒருவேளை உங்களுடைய தேவையின் மத்தியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். Dear people, many times I used to think, why? I have been living all through these years in wants already. ஏன் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் விதமாக ஒரு தேவையிலே நான் கடந்து போக முடியாத நிலையில் காணப்படுகிறேன். Probably I would have chosen a life of being in with lot of things in the world. இந்த உலகத்தினுடைய பல காரியங்களை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு வாழ்க்கையின் பாதையை நான் தெரிந்து கொண்டிருக்கலாம். But dear people, I am thankful because God kept me this way so that I could depend on him. அவரை நான் சார்ந்து வாழும்படியாக தேவன் இவ்விதமாக வைத்திருக்கிறதை குறித்து நான் எப்பொழுதும்
நான் சந்தோஷப்படுகிறேன். Probably till the end of my life it will be like this. இறை வாழ்க்கையினுடைய முடிவு மட்டுமாக அப்படித்தான் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை தான் உண்டு. But still I am thankful to the Lord. அதற்கு நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Because I depend on him for my need. என்னுடைய தேவைக்காக. Dear people, this is the most important thing. இது அதிமுக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The most important thing. அதிமுக்கியமான ஒரு காரியம். Probably God would have allowed me with some sickness. சில வியாதிகளினூடாக கடந்து போக ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். God would have always kept you in want. தேவையின்மத்திலே கடந்து போகிற நிலையில் உன்னுடைய வாழ்க்கை காணப்படலாம். Are you willing to accept what God has appointed? தேவன் உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓட நீ மனதுள்ளவனாய் காணப்படுகிறையா? Are you thankful for that? அதுக்கு நன்றியுள்ள மனிதனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Or else, are you grumble? அல்லது நீ முறுமுறுக்கிறையா? Some people, even small things, சின்ன காரியங்கள், they will start grumbling, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. Like the people of Israel, இஸ்ரேல் மக்களை போல, God fed them so much with manna and many other things. மன்னாவினால மற்ற அநேக காரியங்களினால தேவன் அந்த மக்களை போஷித்தார். But they always expressed grumbling. எப்பவும் முறுமுறுக்க. Some people will always grumble. எப்பொழுதும் முறுமுறுக்கிறவர்களாகவே இருப்பார்கள். Some people will always be dissatisfied. எப்பொழுதும் திருப்தி இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். Always, they have some sort of this and that. இது அதுவுமாக இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். This is not the path of heaven. இது பரலோகத்தின் வழி அல்ல. The race that is set before you. உனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற வழியில் You run with patience. பொறுமையோடு ஓடுகிறாய். You exercise patience at every time. ஒவ்வொரு சூழ்நிலையில் பொறுமையை கையாளுகிறாய். You are not irritated. நீ எரிச்சல் அடைவதில்லை. You always surrender to God. தேவனிடத்தில் எப்பொழுதும் உன்னை நீ தாழ்த்துகிறாய். It is true, Lord, I could not bear with this. ஆண்டவரே, இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. But for thy grace, I will completely go astray. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நான் வழிவிலகி போயிருவேன். Help me, O God. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். I should not grieve your heart. உம்முடைய இருதயத்தை நான் துக்கப்படுத்தக்கூடாது. I should not lose my testimony. என்னுடைய சாட்சியை நான் இழந்து போகக்கூடாது. I need patience. பொறுமை எனக்கு தேவையாக இருக்கிறது. How quickly you get upset. எவ்வளோ சீக்கிரம் நீ அப்படியே மனம் மாறி போயிடுற. யூ கெட் இரிட்டேட்டட். நீ எவ்விதமாக கோபப்படுகிற. யூ ஆர் ட்ரபுள், கலக்கம் அடைகிற. யூ கட் நாட் பேர் ஈவன் ஸ்மால் சஃபரிங், சின்ன பாடுகளை கூட தாங்கினால முடியல. யூ ஆர் அஃப்ரைட் அண்ட் பர்ப்ளெக்ஸ், பயப்படுகிற, குழப்பம் அடைகிற. வாய் வாய், ஏன்? அன்லெஸ் காட் ஹஸ் அலவுட் இட், இட் ஒன்ட் ஹேப்பன். தேவன் அனுமதிக்கலன்னு அது நடைபெறாது. இட் இஸ் த பாத் காட் ஹஸ் அப்பாயிண்டட். தேவன் நியமித்திருக்கிற வழி அது. ஆர் யூ வில்லிங் டு அக்செப்ட் இட் வித் ஆல் ஹியூமிலிட்டி? தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாயிருக்கிறையா? தட் இஸ் த பாத் ஆஃப் ஹெவன். அதுதான் பரலோகத்தினுடைய வழி. டியர் பீப்புள், ஹவ் ஆர் யூ ட்ராவலிங்? எப்படி நீ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற? In which path are you traveling? என்ன வழியில் நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? With patience, run the race. பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். Dear people, I would like to conclude with 1 Timothy 6th chapter. 1 Timothy 6th அதிகாரத்தில் சில வசனங்களை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். 1 Timothy 6th வசனம். 1 Timothy 6th chapter 6th verse. But godliness with contentment is great gain. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். You could not be satisfied. திருப்தி அடைய முடியல. If at all, if I could get some more. இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைச்சிருந்தால் நலமாக இருக்கும். But the path of heaven is godliness with contentment. திருப்தியான இருதயம்.
Lord, you have blessed me so much. எவ்வளோ நீர் கொடுத்திருக்கிறீர். Even the little that you have, நீ பெற்றிருக்கிற அந்த கொஞ்சம் கூட, you will be much thankful for God, what God has done. ஆண்டவர் செய்திருக்கிறது உனக்கு நன்றியோடு இருப்பேன். Some people, they have plenty but no satisfaction. சில மக்கள் நிறைய இருக்க திருப்தி இல்லை. But for a Christian, ஒரு கிறிஸ்தவன், the one who travels in the path to heaven, பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவன், even the small things that he get, அவன் பெற்றுக்கொள்ளுகிற சின்ன காரியங்களில், he will be thankful to God. தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் காணப்படுவான். God will give him more of his blessings and grace. கிருபையும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். It doesn't mean the material blessings, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல. Godliness with contentment is great gain. For we brought nothing into this world, and it is certain that we can carry nothing out. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். But they that will be rich fall into temptation and a snare, and into many foolish and hurtful lusts, which drown men in destruction and perdition. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். How many people, they could not be happy and content that God has given. தேவன் கொடுத்திருக்கிறதுல திருப்தியாக இருக்க முடியறதில்ல. They want to grab more and more. இன்னும் எனக்கு அதிகம் வேணும், இன்னும் அதிகம் வேணும். Oh, Bible says 10th verse, for the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through with many sorrows. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். But thou, O man of God, flee these things and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Lay hold on eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். Whereunto thou art also called and has professed a good profession before many witnesses. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டம். Dear friend, this is the path of heaven and to heaven. இதுவே பரலோகத்தின் பாதையும், பரலோகத்தை நோக்கி பண்ணுகிற பிரயாணமும். நேரோ இஸ் த பாத், ஸ்ட்ரெயிட் இஸ் த கேட். இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. சப்மிட்டிங் டு காட் அட் எவ்ரி ஸ்டெப். ஆண்டவருக்கு தன்னை ஒவ்வொரு முறையும் தன்னை கீழ்ப்படுத்தி, சரண்டரிங் டு காட், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, த ரேஸ் தட் இஸ் பிஃபோர் அஸ், செட் பிஃபோர் அஸ், நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில், வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங், பயத்தோடே நடுக்கத்தோடே, ஸோ தட் தே மே ஃபுல்ஃபில் த salvation, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற பிரயாசம். லீஸ் டு ஹெவன், பரலோகத்தை நோக்கி செல்லுகிறது. டியர் பீப்புள், ஹவ் அபவுட் யுவர் லைஃப், வாழ்க்கை குறித்து என்ன? ஆர் யூ ட்ரூலி எ பிலீவர், உண்மையான விசுவாசியா? ஆர் யூ ஃபைட்டிங் த பேட்டில் ஆஃப் ஃபைத், விசுவாச வாழ்க்கையின் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? ஆர் யூ அதர்வைஸ் எ கிரம்ப்ளர், முறுமுறுக்கிறையா? Dissatisfied, திருப்தி இல்லாத. Dear people, this is the path of heaven. இதுதான் பரலோகத்தின் வழி. Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you for thy word. உன்னுடைய வார்த்தைக்காக மெய் துதிக்கிறோம். Take away the wickedness from our hearts. எங்களுடைய இருதயத்தின் இந்த பொல்லாப்பை எடுத்து போடும் ஆண்டவரே. It breaks the relationship with my God.
தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பை அது முறிக்கிறது. ஸ்பீக் டு த ஹார்ட்ஸ் ஆஃப் திஸ் டியர் பீப்புள், இந்த அருமையான மக்களோடு கூட பேசும் ஆண்டவரே. லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஆஃப் த ஹார்ட்ஸ் ஈவில் ப்ரிவென்ஸ் த ப்ரேயர்ஸ். அவருடைய இருதயத்தினுடைய பொல்லாப்பு எந்த அளவுக்கு விசுவாசத்தை, ஜபத்தை தடை பண்ணுகிறது. லார்ட் ஹெல்ப் அஸ், ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஐ ஹோப் த லார்ட் இஸ் பிளெஸ்ஸிங் யூ த்ரூ திஸ் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அண்ட் வி ஆர் கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ குட் கான்டாக்ட் மீ ஓவர் மை மொபைல் ஃபோன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் 9842767184, அண்ட் மை இமெயில் ஐடி davidilango100@gmail.com davidilango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilango100@gmail.com davidilango100@gmail.com. நன்றி.